பலம் தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி. மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம். நம்ம இந்த திருவாசகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள். நான் இதை சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், இந்த தேவாரம் திருவாசகம்னா என்னான்னு தெரியாதவங்களும் இதை படிக்கணும் கேட்கணும் அப்படின்றதுக்காக. இதை நான் சொல்கிறது ஒரு 100 பேர் கேட்கட்டுமே, ஒரு 200 பேர் தெரியட்டுமே, ஒரு 1000 பேர் தெரியட்டுமே. இப்போ இந்த சிறு முயற்சி வெற்றி பெறுது இல்லையா, இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இதில் இப்போ நம்ம ஒரு குழந்தை சாப்பிட ஆரம்பிக்குதுன்னா என்ன பண்ணுறோம், இந்த சாப்பாட்டோட ருசியை தெரிஞ்சுக்கணும்னு வலிகட்டாயமாக வச்சு வாயில் துருக்குறோம். அது வைக்க மாட்டேன்றது வச்ச உடனே அந்த ருசி தெரிஞ்சுக்கிச்சுன்னா விடாது, அதுக்கப்புறம் இன்னொரு வாய்க்கு ஈஸியாக காமிக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த தேவாரம் திருவாசகம்னா, நான் என்னுடைய இந்த 61 வயசுக்கு நானும் எவ்வளோ பேரை கேட்குறேன், கோயிலுக்கு வராங்க எனக்கு தெரியாது அப்படின்னா என்ன அப்படின்றாங்க. அதனால தான் இந்த சிறு முயற்சியை என் அப்பனுடைய அருளால் எனக்கு இதை காட்டினார். எனக்கு எல்லா விதமான என்ன சொன்னால், கடவுள் புண்ணியத்தில் எனக்கு தையக்கலை தெரியும், மேக்கப் பண்ண பியூட்டிஷியன் தெரியும், வண்டி நல்லா ஓட்டுவேன், எப்படி பயிற்சி கொடுக்கறதுன்றதையும் செய்வேன், சமையற்கலை அவ்வளோ நல்லா தெரியும், வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், எப்படியெல்லாம் அதை கொடுக்கணுன்ற நோட்ஸ் சொல்கிறதுக்கும் தெரியும், எல்லாம் தெரிஞ்சோம். அதெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருந்தால் அதெல்லாம் நான் செய்யலாம். நான் வந்து இதை தெரியாதவங்களும் எங்கள் அப்பனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணுன்றதுனால எப்பவுமே இதை பற்றி வெறுமனே நான் படிச்சிங்க போனால் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. இப்போ நம்ம அதுக்குள்ளே இதை இப்படி பிரித்தா இதுக்குள்ளே தேன் இது இப்படி இருக்குது அப்படின்றத சொல்லி நம்ம அந்த சுவையை காமிச்ச பிறகு, ஓ இதில் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அந்த ஆர்வத்திலையாவது ஒருத்தர் கேட்பாங்க பார்ப்பாங்கன்றதுனால தான் இதை நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். இதை வந்து குறையெல்லாம் பார்க்கக்கூடாது, நிறைவை மட்டுமே எடுத்துக்கணும். நாம் வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு. சொல்லுவாங்க ஆள் பாதி ஆடை பாதி, நம்ம எதை ஒன்றும் செய்யும்போது நம்மளால் முடிஞ்சது சுத்தபத்தமாக ஒரு கோயிலுக்கு போகிறோம், தலை விரிச்சு போட்டு போய் நம்ம பண்ணோம்னா அதுக்குண்டான பலன் தான் கிடைக்கும். நாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நாம் அந்த ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிச்சி இருந்தால் தான் நம்மளுக்கு பகவான் நம்மளுக்கு துணை செய்வார். அதையும் சொல்லி வச்சுக்காங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. அது மாதிரி அந்த தூய்மையை சொல்கிறதுக்காகவே தான் நம்மளுக்கு நம்மளும் கொஞ்சம் அதை திருத்தமாக வந்து உக்காந்தால் தான் பார்க்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னடா பிசாசு மாதிரி வந்து உக்காந்தேங்க இந்த கேள்வி எப்படி கத்திங்க எடுக்குது அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளை பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், மனசு கொண்டு வந்து சேர்க்குறாங்க, இதை பார்க்குறாங்க, இந்த அம்மா சொல்கிறது நல்லா இருக்குது கேட்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். இதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு சிறு இது இதுவாக இருக்கிறேன். என்னையும் நாய்ச்சிவிகை ஏற்றி வித்த என் பெருமானுக்கு கோடான கோடி நன்றி. அவர் நினச்சா தான் நடக்கும், நான் நினச்சா நடக்காது. அவர் என்னை இந்த பணியில் நான் எவ்வளோ தொண்டு 37 வருஷமாக என் பெருமானுக்கு நான் செய்துன்னுக்கிறேன், அந்த இப்போ இந்த தொண்டை எனக்கு கொடுத்துருக்காரு, இதையும் செய் எல்லார் காதுக்கும் கொண்டு போய் சேரு அப்படின்னு கொடுத்துருக்காரு. நானும் நினச்சா பண்ண முடியுமா, நான் முடியவே முடியாது. இது அவனுடைய அருளால் தான் எல்லாம் நடக்கிறது. சரி, இப்போ நம்ம பதிகத்தை பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி பாருங்கள். சரியா, இது பகைவர் தொல்லையெல்லாம் தீரும். இந்த பதிகம் படித்தோம்னா நமக்கு யாரெல்லாம் நமக்கு தொந்தரவு, நியாயமான பகைமை, நமக்கு சும்மா நினச்சதுக்கெல்லாம் பகைமை பாராட்டக்கூடாது. நமக்கு நம்ம இங்கே இருக்கவே கூடாது, ஒழிஞ்சா போகிறோம்னு நினைக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதை மாதிரியான இருக்கிறவங்களாம் இந்த பதிகத்தை படிச்சிங்கன்னா வம்பு வாது தும்பல்லாம் ஓடி போயிடும். சரி, பதிகத்தை பார்ப்போமா. திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டேன்பா, 14 திருவுந்தியார் திருவேகம்பத்தில் அருளியது மாணிக்கவாசகர் திருவாசகம். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாருந்தி பர ஈரம்பு கண்டிலம் ஏகம்ப தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர தச்சு விடுத்த
தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர உய்யவல்லாரொரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பர இருமுள் இளமுளை பாகனென்று உந்தி பர சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பர உருத்திரநாதனுக்கு உந்தி பர ஆவாதிருமால் அவிபாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பர சதுர்முகன் தாதை என்று உந்தி பர வெய்யவனங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பர கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பர பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னே எடி உந்தி பர பனை மூளை பாகனுக்கு உந்தி பர புரந்தரனார்த்த புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்தி பர வானவர் கோனென்றே உந்தி பர வெஞ்சின வேள்வி வியத்திரனார்த்தலை துஞ்சின வாப்படி உந்தி பர தொடர்ந்த பிறப்பர உந்தி பர ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வாப்படி உந்தி பர கொங்கை குழுங்க நின்று உந்தி பர உன்ன புகுந்த பகன் ஒழித்து ஓடமே கண்ணை பறித்தவாருந்தி பர கருக்கட நாமெல்லாம் உந்தி பர நாமகள் நாசி சிரம்பிரமன் பட சோமன் முகம் நெறித்த உந்தி பர தொல்லை வினை கெட உந்தி பர நான் மறையோனும் மகத்திய மாண்பட பொம்வழி தேடும் ஆறு உந்தி பர புரந்தரன் வேள்வியில் உந்தி பர சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாருந்தி பர மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பர தக்கனாரன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தி பர மடிந்தது வேள்வி என்று உந்தி பர பாலகனார்கன்று பால் கடல் ஈந்திட்ட கோடை சடையர்க்கே உந்தி பர குமரன் தன் தாகைக்கே உந்தி பர நல்ல மலரின் மேல் நான் முகனார்த்தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி பர உகிரால் அறிந்ததென்று உந்தி பர தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சீரம் இறைந்தும் இற்றவாறு உந்தி பர இருப்பதும் இற்றதென்று உந்தி பர ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பர அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பர திருச்சிற்றம்பலம் இந்த பகுதியில் சொல்லியிருக்கார் பாருங்க இந்த பகைமையெல்லாம் ஒழிகிறதுக்கு இந்த பதிகம் இதை நடுவில் பேசக்கூடாதுன்னு தான் நான் இதை சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பதிகத்தை பாடுங்க கேளுங்க உங்கள் அனைவருக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்